ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 51. மாருதி ராவணனுக்கு ஹிதோபதேசம் செய்தது. தம் சமீக்ஷ்ய மகாசத்வம் சத்வவான் ஹரிசத்தமஹ வாக்கியமர்த்தவத வ்யக்ர தமுவாச்ச தசாநனம். பராக்கிரமசாலியான ஹனுமான் எல்லோரும் கண்டு நடுங்கும் பிரபாவம் உள்ள ராவணனை லட்சியம் செய்யாமல் தான் தனியாக இருப்பதையும் கணக்கில்லாத சத்ருக்கள் தன்னை சூழ்ந்திருப்பதையும் கவனிக்காமல் தான் சொல்லும் விஷயம் ராவணனுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்று தெரிந்திருந்தும் பயப்படாமல் விசேஷ அர்த்தங்கள் அடங்கிய வார்த்தைகளை சொன்னார். சங்கேஸ்வரா, கிஷ்கிந்தை நகரத்தில் அரசு செய்யும் சுக்ரீவர் மகாராஜர் என்னை தங்களிடத்தில் அனுப்பினார். சகோதரனைப் போல் தங்களிடத்தில் பிரியம் வைத்த மகாராஜர் தங்களுடைய க்ஷேமத்தை விசாரிக்கிறார். மகாத்மாவாயும் தங்களுக்கு சகோதரராயிருக்கும் அவர் சொல்லி அனுப்பின விஷயங்கள் இகபர சாதகமானவை, தர்மம் அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களுக்கு ஒத்தவை. ஆகையால் அதை கவனித்து கேளுங்கள். தசரதர் என்ற பிரசித்தி பெற்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் நிகரில்லாத சதுரங்க பலத்தையுடையவர், தேஜஸில் இந்திரனைப் போன்றவர், பிரஜைகளை ரட்சிப்பதில் பிதாவை போன்றவர். அவருடைய மூத்த புத்திரனான ராமன் மகா தேஜஸ்வி, மகாபலவான், எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர், அனுகிரகிக்கவும் சிக்ஷிக்கவும் திறமையுள்ளவர். பெரியோர்களுடைய ஆச்சாரத்தை அனுஷ்டித்து பிதாவின் ஆஜ்ஞையால் ராஜ்யத்தை விட்டு லக்ஷ்மணன் என்ற தம்பியோடும் சீதை என்ற பாரியையோடும் தண்டகாரண்யத்தில் பிரவேசித்தார். அங்கே மகாபதிவிரதியான சீதை காணாமற் போனாள். அவள் விதேக தேசத்தரசனான ஜனகன் என்ற மகாத்மாவின் பெண். பிறகு அவ்விருவரும் அவளை தேடிக்கொண்டு ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வந்து சுக்ரீவ மகாராஜாவுடன் சிநேகம் செய்து கொண்டார்கள். சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறேன் என்று பிரதிஜை செய்தார். ராமன் சுக்ரீவனை வானரராஜ்யத்தில் அபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று பிரதிஜை செய்தார். அப்படியே ராமன் வாலியை யுத்தத்தில் கொன்று சுக்ரீவனை வானரர்களுக்கு அதிபதியாக்கினார். வாலியை தங்களுக்கு இதற்கு முன் நன்றாக தெரியுமே. அந்த வானர சிரேஷ்டனை ராமன் யுத்தத்தில் ஒரே பாணத்தால் அடித்தார். பிறகு சத்தியவானான சுக்ரீவன் சீதையை தேட நிச்சயித்து வானர சைன்யங்களை சகல திக்குகளிலும் அனுப்பினார். அவர்கள் பூமியிலும் ஆகாசத்திலும் பாதாளத்திலும் கூட்டம் கூட்டமாய் கணக்கில்லாமல் சென்று அவளை தேடி வருகிறார்கள். அவர்களில் சிலர் கருடனை போன்றவர்கள், சிலர் வாயுவை போன்றவர்கள். ஆகையால் அளவற்ற வேகத்துடன் எங்கும் தடையில்லாமல் செல்லக்கூடியவர்கள். என் பெயர் ஹனுமான். நான் வாயு பகவானுக்கு பிறந்தவன். சீதையை கண்டுபிடிப்பதற்காக 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள சமுத்திரத்தை தாண்டி இங்கே வந்தேன். நகரமெங்கும் தேடி பார்க்கையில் சீதை தங்களுடைய கிரகத்தில் இருக்க கண்டேன். தாங்கள் மகாபுத்திமான். சகல சாஸ்திரங்களையும் புருஷார்த்தங்களையும் ஸ்வரூபத்தையும் அறிந்தவர்கள். கடுமையான தவம் செய்து அபூர்வமான வரங்களை பெற்றவர்கள். ஆகையால் பிறருடைய பத்னிகளை அபகரித்து பலாத்காரம் செய்வது தங்களுக்கு நியாயமல்ல. தங்களை போன்ற புத்திமான்கள் தர்மத்திற்கு விரோதமாயும் பெரிய ஆபத்துக்களுக்கு காரணமாயும் வேறுடன் நாசம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் காரியங்களில் தலையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் அல்லவா? ராமன் கோபம் கொண்டு லக்ஷ்மணனை ஏவி அவர் பாணப்பிரயோகம் செய்தால் தேவாசுரர்களில் யாராவது எதிரில் நிற்க முடியுமா? ரகுவீரனுக்கு அபராதம் செய்து சுகமாக இருந்தவன் இந்த 3 லோகங்களிலும் உண்டோ? ஆகையால் 3 காலங்களிலும் தங்களுக்கு பரமமங்கலத்தை செய்யக்கூடியதும் தர்மத்திற்கும் அர்த்தத்திற்கும் ஒத்ததுமான இந்த ஹிதோபதேசத்தை அங்கீகரித்து ரகுநாதனிடத்தில் சீதையை கொண்டு போய் ஒப்புவியுங்கள். வெகு சிரமப்பட்டு சீதையை கண்டுபிடித்தேன். மேல் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு ராமனுடைய ஆக்ஞையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சீதையை சொல்ல முடியாத துக்கத்தால் தவித்துக் கொண்டிருப்பதைக் கண்டேன். அவளை எடுத்து வந்து இங்கே வைத்திருப்பது 5 தலை நாகத்தை மடியில் கட்டிக்கொள்வது போலாகும் என்று தங்களுக்கு தோன்றவில்லையா? விஷம் கலந்த அன்னத்தை வயிறு நிறைய புஜித்து ஜீரணம் செய்து கொள்ள முடியுமா? தேவாசுரர்களும் இவளை கொண்டு போய் வைத்து பிழைக்கவும் முடியுமோ? கடுமையான தவங்களையும் சிரேஷ்டமான தர்மங்களையும்
வெகுகாலம் அனுஷ்டித்து பெற்ற இந்த வஜ்ரதேகத்தையும் தீர்காயுளையும் ஐஸ்வர்யத்தையும் நாசம் செய்து கொள்வது நியாயமா? நான் தபோபலத்தால் தேவர்களாலும் அசுரர்களாலும் மரணமில்லை என்ற வரத்தை பெற்றிருக்கிறேன் என்று தாங்கள் நம்பி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை கவனியுங்கள். சுக்ரீவன் தேவனல்ல, அசுரனல்ல, ராட்சசனல்ல, தானவனல்ல, பன்னகனும் அல்ல. ஆகையால் அவனிடத்திலிருந்து எப்படி பிராணனை காப்பாற்றுவீர்கள்? நான் இதுவரையில் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன். அவைகளின் பலத்தை அனுபவிக்க வேண்டியது சித்தம். உன்னுபதேசத்தால் பிரயோஜனம் என்ன என்று நினைக்க வேண்டாம். ஒருவன் தர்மத்தையும் அதர்மத்தையும் ஒரே காலத்தில் சேர்ந்து அனுபவிக்க முடியுமா? பிரகாசமும் இருட்டும் சேர்ந்திருக்குமா? தர்மம் சுகத்தையே கொடுக்கும், அதர்மம் துக்கத்தையே கொடுக்கும். தர்மத்தால் பாவத்தை போக்கடிக்கிறான் என்ற சொதிப்படி நான் பூர்வத்தில் செய்த தர்மம் அதர்மத்தை இழுத்து விடாதா, என்னை ரட்சிக்காதா என்று எண்ண வேண்டாம். அப்படியல்ல, தாங்கள் செய்த தர்மங்களையெல்லாம் சீதையை அபகரிப்பதற்கு முன்பு செய்தவை. அவைகளின் பலனாய் அளவற்ற போகங்களை இதுவரையிலும் அனுபவித்தீர்கள். இனியவைகளுக்கு சக்தி இல்லை. தாங்கள் செய்த அதர்மங்களின் பலன் பாக்கி இருக்கிறது. அது தீராத துக்கத்தை கொடுக்கும், வேறிருக்கும். ஆகையால் தர்மபலத்தை நம்பி மோசம் போக வேண்டாம். அதர்மத்தின் பலத்தையும் அதிசீக்கிரத்தில் அனுபவிப்பீர்கள். இது ஒரு அல்ப குரங்கு சொல்லும் வார்த்தை என்று அலட்சியம் செய்ய வேண்டாம். இதில் சந்தேகமில்லை. ஆகையால் அதற்கு முன்னமே விசேஷ தர்மத்தை செய்தால் தப்பலாம். ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சச வீரர்கள் மடிந்ததையும், தங்களை சிறையில் வைத்த வாலி ஒரே பாணத்தால் மாண்டதையும், ராமனும் சுக்ரீவனும் சிநேகம் செய்து கொண்டிருப்பதையும் நன்றாய் ஆலோசித்து ஹிதமான காரியத்தை செய்யுங்கள். இந்த லங்கையை இதிலுள்ள ராட்சசர்களுடன் சைன்யங்களுடனும் நாசம் செய்ய நானொருவனே போரும். ஆனால் ரகுவீரனுக்கு அப்படிப்பட்ட உத்தேசமில்லை. சீதையை அபகரித்தவனை மூலநாசம் செய்வேன் என்று ராகவன் வானரர்களுக்கு முன்பாக பிரதிஜை செய்திருக்கிறார். ராமனுக்கு அபராதம் செய்து சாக்ஷாத் தேவேந்திரனும் பிழைப்பானோ? அப்படியிருக்க தங்களைப் போன்ற மற்றவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? தங்களுடைய சுவாதீனத்தில் இருக்கிறாள் என்று தாங்கள் என்னும் சீதை லங்கையை முழுவதும் நாசம் செய்ய வந்த காலராத்திரி என்ற சக்தி என்று அறியுங்கள். சீதை என்ற காலபாசத்தை தாங்களே கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தங்களை ரட்சிக்கும் வழியை தேடுங்கள். மகாபதிவிரதியான சீதையின் தவத்தாலும் ராகவனுடைய கோபாகினியாலும் இந்த லங்காபுரி முழுவதும் எரிக்கப்படுவதை தாங்கள் பார்க்கப் போகிறீர்கள். தங்களுடைய நண்பர்களையும் ஹிதத்தை கோரும் மந்திரிகளையும் பந்துக்களையும் சகோதரர்களையும் புத்திரர்களையும் போகங்களையும் பாரியைகளையும் இந்த லங்கையையும் வீணாக அழிக்க வேண்டாம். நான் சாமானிய வானரன் அல்ல, சகலலோகநாதனான ராமனே என்னை அடிமையாய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்னை நம்பி தன் அந்தப்புற காரியத்தை என்னிடத்தில் ஒப்புவித்து இங்கே அனுப்பியிருக்கிறார். சத்தியம், தர்மம், தயை முதலிய கல்யாண குணங்களின் அவதாரமான ரகுநாயகனுடைய தாசனான நான் சொல்லும் வார்த்தைகள் பொய்யாகுமோ? பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்டு சராசர ஜந்துக்களுடன் கூடியிருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ரகுநந்தனன் ருத்ரரூபியாய் சம்ஹாரம் செய்து அப்படியே சிருஷ்டிக்க சக்தியுள்ளவர். அவருக்கு பிரபு ஒருவரும் இல்லை. அவருடைய பெயர் மகாகீர்த்தி என்று ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சித்தித்தபடி அவர் அளவற்ற கீர்த்திசாலி. தேவர்கள், அசுரர்கள், அரசர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், சித்தர்கள், கிண்ணரர்கள், பக்ஷிகள் முதலிய சகலபூதங்களிலும் பராக்கிரமத்தில் மகாவிஷ்ணுவுக்குச் சமமான ராமனுடன் எதிர்த்து யுத்தம் செய்பவன் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் கிடையவே கிடையாது. சகலலோகங்களுக்கும் நாயகனும் ராஜாதிராஜனுமான ராமச்சந்திரனுக்கு சகிக்க முடியாத அபராதத்தை செய்து இன்னும் பிழைத்திருக்கலாம் என்று தங்களுக்கு சந்தேகமுண்டோ? தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் நாகர்களும் யக்ஷர்களும் இன்னும் மற்ற எவர்களும் மூன்று லோகங்களுக்கும் நாயகனான ராமனுடன் யுத்தம் செய்யவும் சமர்த்தர்களோ? இவ்வளவென்ன, ஒருவனை கொல்ல வேண்டுமென்று ராமன் சங்கல்பம் செய்த பிறகு அவரோடு யுத்தம் செய்து அவனை இந்திரன் காப்பாற்ற முடியுமோ? மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாயிருந்தாலும் விருத்ரன் முதலிய அசுரர்களை கொண்டிருந்தாலும்
தங்களை போன்ற 33 கோடி தேவர்களுடைய சகாயத்தை பெற்றாலும் ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? அவன் போகட்டும், சகல பிரபஞ்சத்தையும் சம்ஹாரம் செய்யும் ருத்ரனால் முடியாதா என்றால், சம்ஹார காலத்தில் அவருக்கு அந்த சக்தி உண்டே தவிர மற்ற காலங்களில் கிடையாது. நெற்றிக்கண்ணால் மன்மதனையும் பலவான்களான திரிபுராசுரர்களையும் சம்ஹரித்தவர்க்கு இது லட்சியமா என்றால், அவர்கள் அபராதிகள். ஆகையால் அவர்களிடத்தில் நேத்ராக்னி பிரயோஜனப்படுமே ஒழிய கல்யாண குண பரிபூர்ணனான ராமனிடத்தில் செல்லுமோ? போகட்டும், பகவானுக்கு மூத்த புத்திரனான பிரம்மாவால் முடியாதோ? அவர் ருத்ரனுக்கும் பிதாவல்லவா என்றால், அவரும் கர்மகதிக்கு கட்டுப்பட்டவரே. மற்றவர்களைப் போல் உற்பத்தியாகாமல் ஸ்வயம்பு அல்லவா என்றால், சகாயமில்லாமல் என்ன செய்ய முடியும்? ஒரே காலத்தில் சகல வேதங்களையும் உச்சரிக்கக்கூடிய மகிமை புரிந்தினவர் அல்லவா என்றால், அந்த மகிமையும் பிரயோஜனப்படாது. இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் பிரயோஜனமில்லை என்றார். இப்படி ஹனுமான் மகாதைரியமாய் தனக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை ஹிதோபதேச ரூபமாய் சொல்ல கேட்டு, இவ்விதத்திலும் தனக்கு நிகரில்லை என்று கர்வம் கொண்ட ராவணன் கோபத்தால் கண்களை உருட்டி விழித்து, கொஞ்சம் கூட யோசியாமல், இந்த குரங்கை கொன்றுவிடுங்கள் என்று ஆஜ்ஞாபித்தான். சௌஷ்டவோ பேத மதீனவாதினம் கபேநிஷம் யா பிரதிமோ பிரியம் வச தசானன கோப விவருத்த லோச்சன சமாதிஷத்தஸ்ய வதம் மகாகபே.